வணக்கம். சட்டமுள்ள முக்கிய தகவல், 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு இது கிடையாது. அரசு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு எதெல்லாம் கிடையாது, என்னென்ன புதிய அம்சங்களா தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கார்ட் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெலிவரி பண்ண வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சின்ன வயசு பசங்க எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதாவது 18 வயதுக்கு கீழே உள்ள சின்ன குழந்தைகள் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து எதன் மூலமா பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட மொபைல் மூலமா தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஒரு சில பேருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா கன்ஃபார்மா இப்போ நம்ம பார்த்தலாம். இந்நிலையில் 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா செல்போன் மூலமா யூஸ் பண்ற சிம் கார்டுகள் வழங்க கூடாது. அதாவது இந்தியாவில் 18 வயதுக்கு குறைவாக உள்ள நபர்களுக்கும் சிம் கார்டுகள் வழங்கக்கூடாது என இந்திய தொலைத்தொடர்புத்துறை கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது. புதிதாக சிம் கார்டு மைனர் அல்லது தகுதியற்ற சீரர்களுக்கு விற்பது தொலைத்தொடர்புத்துறை ஆபரேட்டரின் சட்டவிரோத செயலாகும். பெற்றோர்கள் இல்லாமல் சட்டப்பூர்வ பாதுகாவலரின் கீழ் வழங்கும் குழந்தைகளுக்கு கன்ஃபார்மாக கொடுக்க கூடாது. அதாவது இப்போ ரீசெண்டாக யாருக்கெல்லாம் 18 வயதுக்கு மேலே இருக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக சிம் கார்டு வழங்கலாம், இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வழங்கக்கூடாது. அதாவது சட்டப்பூர்வ பாதுகாவலரின் கீழ் இருக்கும் நபர்களுக்கான வயது 21 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை மீறி செயல்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டாக 18 வயதுக்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் வந்து கடையில் போயிட்டு சிம் கார்டுகள் வாங்க வேண்டும். அதற்கு மீறி சின்ன பசங்களுக்கு 18 வயதுக்கு கீழே உள்ள நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம் கார்டுகள் விற்றாலோ சிம் கார்டுகள் அவங்க வாங்க தெரிஞ்சாலோ கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு புதிய அறிவிப்பு இருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்க தொலைத்தொடர்பு துறை அப்படின்றது தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த துறையினர் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து சிம் கார்டு வாங்கணும்னா உங்களுக்கு தகுதியான வயது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வயதுக்கு மேற்பட்டலாம் நீங்கள் கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். இது எல்லாமே ஒரு முக்கிய அறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.